எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மக்களின் பெரும் ஆதரவுடன் நாங்கள் வெற்றியடைவோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியினர் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திற்குரிய வேட்பு மனுவை நேற்று முற்பகல் 9:40 மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் தாக்கல் செய்தனர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியால் யாழ் தேர்தல் மாவட்டத்திற்கான வேட்பு மனு யாழ் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எமது கட்சியில் சிவஞானம் ஸ்ரீதரனை முதன்மை வேட்பாளராக உள்ளடக்கி இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வவுனியாவிலே வேட்பு மனுவை தாக்கல் செய்கின்ற காரணத்தினாலே யாழ் மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளர் இந்த வேட்பு மனுவை கையளித்துள்ளார். நாளை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் காலம் முடிவடைகின்ற போது அந்த வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று அறிந்து எங்களுடைய மற்றைய கருத்துக்களை நாங்கள் சொல்வோம். ஆனாலும் இந்த தடவை எங்களுடைய வேட்பு மனுவிலே எளியவர்களுக்கும் ஆற்றல் உள்ளவர்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பல தடவைகள் நாங்கள் சொல்லி வந்த போதும் அது இந்த தடவை பெருமளவு சாத்தியமாகி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றோம். அதிலும் இம்முறை 2 பெண் வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தியுள்ளோம். அதிலும் கடந்த தேர்தலை விடவும் 1:2 உயர்ந்துள்ளமை 100% அதிகரிப்பாகும். எங்களுடைய வேட்பாளர்களின் சராசரி வயது 48 ஆகும். இந்த 9 பேரினதும் சராசரி வயது 50 குறைவாகத்தான் இருக்கின்றது. இது முற்போக்கான நல்லபடியும் என்பதையும் அனைவருக்கும் அறியத்தருகின்றோம் என தெரிவித்துள்ளார்.